ஒரு உள்ள ஒரு புள்ள இருந்தானா, எல்லா அவன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த போது அந்த எல்லாருமே சேமியா உப்புமா அது இதுன்னு கொண்டு வந்தாங்களாம். அவன் வந்து அந்த கஞ்சி உண்டி தான் கொண்டு வருவானா, அவங்க ரொம்ப ஏழை வீடான், கஞ்சி உண்டி தான் கொண்டு வருவானா. அவன் நெல் அரைச்சவனா, அந்த நெல்லை கொண்டு ராஜா வீட்டில் வச்சுட்டு அந்த நொய்யை கொண்டாந்து கையை கஞ்சி வச்சு கொடுப்பாங்களாம். இதே மாதிரி பண்ணியிருந்தானே அந்த அந்த பையன் ரொம்ப வெறுத்து போய் பாவமாக இருந்தானாம். அதுக்கு பிறகு அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, இருக்கிற சௌகரியம் இருந்தால் இரு, இல்லைன்னா ஓடி போயிடுன்னு சொன்னானா. அந்த பையன் ஓடியே போயிட்டானா, அங்கே ஒரு பாம்பு இருந்து அந்த பாம்பை பார்த்து அவன் அழுதானா, கடந்து அம்மா பாம்பு பாம்பு பாம்புன்னு அழுதானா. அழுதுகிட்டு இருக்கும் போது ஐயோ நீ அழுவாத வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வந்து இருந்து அந்த புத்து அந்த புத்துக்குள்ள ஒன்றா அந்த பையனை வச்சுக்கிட்டு இருந்து தான் அந்த பாம்பு ஒன்றா வச்சுக்கிட்டு அந்த பையனை இருந்து தான் ஒரு 2 வருஷம் ஆச்சா, இருந்து 2 வருஷம் அவ்வளோ. அப்புறம் அங்கே வந்து நகை எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருந்தானா. போகிறப்ப அப்பப்பா இதே மாதிரி பண்ணி அந்த பாம்பு சொன்னா, அப்பப்பா இதே மாதிரி பண்ணியிருந்தா உனக்கு கல்யாணம்லாம் ஆகாதுப்பா, அதனால நீ வந்து நான் நகை நட்டு எல்லாம் தரேன் அப்படின்னு நகை நட்டு அவ்வளோது அள்ளி கொண்டு வந்து கொடுத்து தான் அள்ளி கொண்டு வந்து கொடுத்தோன்னே அந்த பையன் சரி வாங்கிக்கிட்டு நடக்க அந்த அந்த ஒரு பாம்பு கிட்ட கடவாள ஒரு தங்க மோதனை நடக்கும் அதை வாங்கிக்கிட்டு போனோன்னா தான் அங்கே போனோன்னே அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு மறுபடியும் அந்த வீடே பிடிக்கலையே, மறுபடியும் அந்த திருப்பி அந்த பாம்பு குத்திக்கவே வந்துட்டானா. ரொம்ப நான் அழுதுனானா, பாட்டில் இருந்தானா அவன் சோறாக்கி தின்ட்டு அது இப்படின்னு இருந்தானா. லாஸ்ட்டு அவன் விழுந்துக்கிட்டே இருந்தானா, அந்த வீட்டில் தான் வந்தானா கடைசியில். அவனுக்கு சாப்பாடு எல்லாம் அந்த பாம்பு கொடுத்தா, அந்த பாம்புக்கும் வயசாகிட்டான். அவன் பிள்ளைங்க தான் இருந்து தான் பார்த்துக்கிட்டு ரொம்ப நாள் இருந்தானா அங்கேயே. அது பிறகுதான் சரி அப்பாப்பா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்பா, மறுபடியும் வராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டை விட்டா கொண்டை அவன் விட்டோன்னு விட்டுட்டு இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எனக்கு தங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு முட்டை கொண்டாந்து விட்றேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து பாம்பை நடு வீட்டில் படுக்க வச்சுட்டு இவன் போயிட்டானான். போனோடனே போய் ஒரு முட்டை வாங்கிட்டு வந்தானா, முட்டை அங்கே வந்து இல்லை அது அவங்க அம்மா வந்தாங்களா, அவங்க அம்மா வந்து ஐயோ நடு வீட்டில் பாம்பு கிடக்குன்னு சொல்லிட்டு அரிசி கொண்டாந்து விரைச்சி விட்டுட்டு ஓடினாங்களா அவங்க அம்மா. அவங்க என்னது பாம்பு வச்சா அம்மா அம்மா இப்படி இல்லை இப்படி தான் அம்மான்னு சொன்னாங்க. ஓடி போய் விட்டு விட்டுன்னு சொல்லி மறுபடியும் வந்தானா ரொம்ப இதாகிட்டான். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.